கேட்ட உடுமலைப்பேட்டையில் இறங்குறவங்களாம் இறங்கிங்க தம்பி. உடுமலைப்பேட்டையில் கேட்டையில் ஏய் லிஃப்ட் கேட்டு வந்ததில்ல இறங்க. ஆனால் நீங்கள் நம்ம ஊருக்காரரு, நீங்களே இப்படி வந்து பண்ணலாமா? இந்த இடத்துல ரோடு சைட்லல்ல யானை வருது அப்படின்னு சொல்லி படம் வச்சுருக்குறாங்க, புலி வருதுன்னு சொல்லி படம் வச்சுருக்குறாங்க, ஒரு சிங்கம் வண்டியில் வந்துட்டுருக்குது, ஒரு படம் கூட வைக்கல எனக்கு. மறுபடியும் இன்னொரு வாட்டர் கிராஸு தாண்டி போகணும். இந்த மலையில் மேலே ஏறி 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 மலையோட பாதி வியூக்கே வந்துட்டோம். இதோ இப்போ இருக்க மலையோட பாதியில் இருக்கிறோம். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் ப்ளூபீ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு வாட்டர் ஃபால் வந்து தேடி போகிறோம். ஸோ நம்ம கூட வந்து ஹெச்ஆர் வரேன்னு சொன்னாங்க. நீ முன்னாடி போன பின்னாடியே வரேன்னு சொன்னது ஆளை வந்து காணோம். இந்த வீடியோவில் வர்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். ரெண்டாவது என்னென்னா, இந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் வந்து யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப அட்வென்ச்சராக இருந்துச்சு. என்னடா ஒரு மாரியா பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே கோல்டாகி தொண்டையெல்லாம் கட்டி சளி பிடிச்சி பேசவே முடியல, அதனால ஒரு மாதிரி வாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், அவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது, சூப்பராக இருக்குது அந்த பிளேஸு. ஆனால் என்ன, ட்ரெக்கிங் வந்து 300 வாங்கிட்டாங்க. ஸோ 300 கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒர்த்தாக இருந்துச்சு. நீங்களும் டைம் கிடச்சி அங்கே வந்து போய் பாருங்கள். ரெண்டாவது என்னென்னா, ஹெச்ஆருக்கு வந்து கார் எடுத்தாச்சு, அந்த காரில் வராங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட்டிலேன்னா அடுத்த பார்ட்டில் என்னென்னு தெரியும். இந்த பார்ட்டை வந்து பாதியோட தான் கட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு வீடியோ வந்து நான் ஹெச்ஆர் கார் டெலிவரியில் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வாய்ஸ் வந்து விட்டு விட்டு வந்து கேட்டிருக்கோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் லென்த்தாக வீடியோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன், அதனால் எடிட்டர் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். மற்றபடி நான் பேசுனது, நான் ஃபன் பண்ணது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. எப்படி கட்டாச்சுன்னு தெரியல. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ட்ராவல் வீடியோஸை ஃபுல்லாக வந்து போட்டுட்ருக்கோம், நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டென்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம கிளம்ப. ஒரு சூனா போனா வந்துருக்குறேன். இது மாதிரி உடுமலைப்பேட்டையில் சிக்னலை போட்டு நிப்பாட்டு இருக்கிறாங்க. என்ன இது, ஒரு டீசன்சி வேண்டாம். சில 3 போகிற வழியும் இந்த ரைட்டில், இதில் நம்ம இப்படி திரும்பணும். ஸோ இதில் வந்து யூட்டன் எடுக்கக்கூடாது, அங்கே போயிட்டு தான் வரணும், போர்டு போட்டுருக்கு பாரு. நாங்களாம் வந்து டிராஃபிக் ரூல்ஸை கடைப்பிடிக்கிறவங்க. உடுமலைப்பேட்டையில் இறங்குறவங்களாம் இறங்கிங்க தம்பி. உடுமலைப்பேட்டையில் கேட்டையில் ஏய் லிஃப்ட் கேட்டு வந்ததில்ல இறங்கு. உடுமலை அவங்க இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க பாரு. இது வந்து நம்ம ஒரு வண்டி, இது நான் இப்படி என இறக்கிட்டேன்னு வச்சுவேன், இந்த லாரியில் ஏறிக்கிறேன் அப்படியே நான் வீடு வந்து சேர்ந்துருவேன். அதுவே 3 தான் போகுதுட்டா இது. ஆஹா, கண்ணனை ஃபுல்லாக புகை கிளப்பிட்டு போயிட்டாரு. ஆனால் நீங்கள் நம்ம ஊருக்காரரு, நீங்களே இப்படி வந்து பண்ணலாமா? இங்கே இங்கே எதுக்கு இவ்வளோ பேர் அல்ல, இங்கே ஒரே கூட்டமாக இருக்கு. மறையூர். ஆமாம், இங்கே இங்கே என்னங்க இவ்வளோ கூட்டமாக இருக்கு? கோயில் ஃபங்க்ஷன்லாம். ஏ கோயில் ஃபங்க்ஷனா? நான் கூட என்னை பார்க்க வந்து கூட்டம்னு நினச்சிட்டேன். நம்ம வந்து கரெக்டாக 3 ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இப்போ வந்து ஆனைமலை, ஆனைமலை அது இது என்னது, மொத்தத்தில் என்னமோ டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி வந்து போயிட்டுருக்குறோம். கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். உடுமலை பல்லடம். ஏ ஐஸ்கிரீமே, ஏ ஐஸ்கிரீமே கரும் ஜூஸ்லாம் இருக்குது. ஏன் அதையும் மாங்காய். நம்ம மறையூர் போகிறவங்க எடுத்து நம்மளை இதில் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்காத. பின்னாடி ஒரு பிரமுகர் உட்காந்துட்டு இருக்கிறேன், அதனால் வந்து அவங்க கேட்டாங்க உடனே நீங்கள் போகலாம் அப்படின்ட்டாங்க. உனக்கு அது வந்து காது ஏக்கல. நம்மளுக்கெல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது தெரியும்ல. இந்த இடத்துல ரோடு சைட்லல்ல யானை வருது அப்படின்னு சொல்லி படம் வச்சுருக்குறாங்க, புலி வருதுன்னு சொல்லி படம் வச்சுருக்குறாங்க, ஒரு சிங்கம் வண்டியில் வந்துட்டுருக்குது, ஒரு படம் கூட வைக்கல எனக்கு. என்ன என்ன ஒரு டீசன்ஸ் இவங்களுக்கு, ஒரு 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 வரைமுறையே இவங்களுக்கெல்லாம் கிடையாது. ஒரு சிங்கம் வருது, ஒரு ஃபோட்டோ வைக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு அச்சுறுத்தலாம் பண்ண மாட்டேன், பிரச்சனை இல்லை. போகலாம் ப்ளூ. ஓகேங்க, அங்கே இது காசு கேட்பாங்க பாரு. ஆமாம், இங்கே அப்படி அவங்க ஓவர் மோடு நம்பர் என்ட்ரி பண்ணுவாங்க. ம், இங்க பக்கத்துல பல்லடம். தேங்க்யூ சார். இது ஒரு சீக்ரெட் இருக்கு தெரியுமா? ஏன்னா நாங்க 2-3 டைம் வந்திருக்கிறோம்ல. இப்போ நீ கோபின்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கவேன் காசு வாங்கியிருப்பாங்க. ஈரோடுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா காசு வாங்கிப்பாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் தானே, நீ அடிக்கடி ஓபன் பண்ணுவாங்க. இப்போ அண்ணா ப்ளீஸ்.
இதுதான் எல்லா பக்கமும் இதே மாதிரி தான். நீ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் சொல்லி போகிறேன், விட்டுருவாங்க. ப்ளூ எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, இது மாதிரி தான் நம்ம வந்து இவங்க இப்போ நம்ம சொல்ல அப்படின்னா காசு கேட்டிருப்பாங்க. லாஸ்ட் வீடியோ நானும் ஹெச்ஆர் இந்த வழியாக வந்திருப்பாங்க, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 100 ரூபா கேட்பாங்க வண்டிக்கு. மறுபடியும் இல்லை கேமரா கிட்ட போயிட்டு ஆன் பண்ணுவேன். ஆஹா நீ நான் இப்போ அப்படின்னா நான் தான் சென்னை வண்டி நான் கோபியில் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஏய் இரு 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 இங்கே பாரு, போட்டிருக்கு பாரு, என்ன சின்னார் வாட்ச் டவர் நோ பிளாஸ்டிக் என்ட்ரி ஃபீஸ் 100 ரூபா அதுக்கு அந்த வாட்ச் டவர் மேலே போகிறதுக்கு. அது அவ்வளோ உள்ளன்னு இல்லை வச்சுட்டு இருக்குது போல. ஏ ஒரே நிமிஷம் சரி, ஒரு நிமிஷம் சரி, ஆ இது என்னது டவரு வாட்சு வாட்ச் டவர் இங்கே பார்த்தியா எப்படி நாங்களும் வாட்சிட்டு அவர் கையிலே வச்சுட்டு சுத்துறோம். அதுக்கு அதுக்கு 100 ரூபா கொடுக்குறேன். காட்டு மாடு பார்த்துட்டு போங்க. இங்க ஒரு இது மாதிரி வரும் அப்படின்னாரு. இது மாதிரினா ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் இருக்கு நம்ம ஊர்ல, அது மாதிரி அதுல வந்து எழுதிருக்குமா. ஆமா ஃபால்ஸ் ரீச் பண்ணுவோம். இங்க பாருங்க மேப்பு எதுவுமே ஒர்க் ஆகல, அதாவது நம்ம நெட்ஒர்க் கிடைக்கவே இல்லை, அதனால் என்னோடய ஜிபிஎஸ் ஆஃப்லைனில் இருந்துச்சு, அப்படியே வச்சு உருட்டிட்டு போயிட்டுருக்குறோம். கரெக்ட் இதுதான் உங்கள் ஒரு வெல்கம் டு ட்ரிபிள் ட்ரக்கர்ஸ் என்ன ட்ராக்டரியா ட்ராக்கர்ஸ் ஈகோ டெவலப்மெண்ட் கமிட்மெண்ட் ஆலாம் பார்த்து எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கே பாரு ட்ரக்கிங் டைம். ஏ 3 மணி நேரம் ஆகுமாம்மா போகிறதுக்கு. ட்ரக்கிங் ஃபீஸ் இங்கே ஒரு 300 ரூபா 250 ரூபா அவங்க போட்டிருந்தாங்க. ஆமாம் டைம் இருக்குது, சீக்கிரம் பண்ணிட்டேன், நல்ல வேலை. தூவானம் லாங்கோஸ் ஆன்லைன் புக்கிங், ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம்மா. ட்ரக்கிங் டும் தூவானம் ஓட்டுறேன். ஏ அவ்வளோதானம் 300 ரூபா. ஏதாவது தூவானம் வாட்டர்ஃபால்ஸ் பார்த்தியா போலாமா கிளம்பு. நல்ல வேலை இங்கே பைக் பார்க் பண்ணுறக்கு இடம் இருக்குது. இந்த இடத்துல மூணார் போகிற வழியில் மறையூரே போக தேவையில்லை நம்ம, அதுக்கு முன்னாடியே இப்படி வந்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இடம் இருக்குது. இதை தான் 4 கிலோமீட்டர்னு சொன்னானா, எத்தனை கிலோமீட்ரு வந்துருக்குது? 4 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. 136ல பார்த்தோமா. என்ன ஃப்ரெண்ட் ஃபோட்டோவில் இருக்கிறாங்க, என்ன விஷயம் நடந்துங்களா? அதுக்கா இந்த தூவானம் வாட்டர்ஃபால்ஸ் போகணும். 3 ஹவர்ஸ் இங்கே நடந்து போனாலே 3 ஹவர்ஸ் ஆகும். அக்கா நாங்கள்லாம் வந்து அமேசான் காட்டிலேயே வந்து நடந்தவங்க, சும்மா அக்கா பண்ணுங்க, நீங்கள் வேறு டென்ஷன் ஆகிடாதீங்க. அக்கா இந்த பிளேஸுக்கு நேம் என்னக்கா? ஆலம்பட்டி. அப்போ மறையூர் கிடையாது? மறையூருங்கிறது 4 கிலோமீட்டர் மேலே போனோம். 4 கிலோமீட்டர் மேலேங்களா? ஓகே. இங்கே வந்து என்ன ஃபேமஸுங்கண்ணா நீங்கள் சொல்லிடுங்க. இங்கே ஃபேமஸ் வாட்டர் ஃபால்ஸ் தான் அங்கே போர்டில் போட்டிருக்கு. ஆ பார்த்து பார்த்தேங்க, அதுக்கு தான் வந்திருக்கேங்க. நீங்கள் அந்த வாட்டர் ஃபால்க்கு இதுக்கு முன்ன பின்ன போயிருக்கிறீங்களா? இதுக்கு முதல்ல ஒரு தடவை போயிருக்கிறோம். எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக. எவ்வளோ நேரங்கண்ணா போகிறதுக்கு, எவ்வளோ நேரம் ஆகுது வர்றதுக்கு, எவ்வளோ நேரம் ஆகுது அங்கே வந்து என்னென்ன பண்ணலாம் நல்லா இருக்குமா? போகிறதுக்கு 1.5 மணி நேரம் வர்றதுக்கு 1.5 மணி நேரம். சரி அங்கே ஃபால்ஸு கீழே குளிக்கலாம். குளிக்கலாங்களா? சூப்பராக இருக்கும். சரி சரி சைன் போடுறோம். எதுக்கு சைனு? எங்கே சைன் போடுறோம்? பக்கத்து வரைக்கும் இருக்கிறோம். நீங்கள் இதே ஊருங்களா? கேரளா. ஓ கேரளா. கேரளா இல்லைங்க, நீங்கள் பாலக்காடு. பாலக்காடுங்க. நீங்கள் எங்கே? நாங்கள் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த சென்டர். நாங்கள் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போய்ட்டு வாங்க, போய்ட்டு வாங்க. ஓகே அக்கா, இந்த ஹெல்மெட்டை மட்டும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புண்ணியமாக போயிரு. எங்கே முறைக்கிறீங்க? டிக்கெட் கொடுத்தீங்க, அந்த கடையில் அப்படியே 2 வடைக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டே போயிடுவோம். நான் வீடியோவில் போட்டு விட்டுருவேன்க்கா, இந்த அக்கா வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வடை ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஏங்கம்மா தண்ணி வாங்கிட்டு போகலாம். ஆக்சுவலாக வந்து உள்ளே கடை கிடையாது, எதுவும் இருக்காது, அதனால் நாங்கள் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வடை அங்கே சுட்டுட்ருக்காங்க. அந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் வேறு லெவலில் இருக்குது. அந்த அடுப்பு பார்த்தியா? இங்கே வந்து பாரு, இது என்னக்கா சாணி போட்டு இது பண்ணியிருக்கீங்களா? களிமண் வச்சு தேய்ச்சி, சாதாரண மண் வச்சு சாணி போட்டிருக்கீங்களா? இது பாரு பார்க்க, இவ்வளோ அழகா இருக்குல்ல.
அந்த காலத்து செட்டப் மாதிரி இருக்குங்க. அந்த காலத்து செட்டப் இல்லை, அதே தான். இப்போ நாங்களே போகலாமா இல்லை கைடு வருவாங்களாக்கா? அப்படிங்களா? கைடுன்னா என்ன? வழிகாட்டி. வழிகாட்டி. இங்கே பாருங்க, இதான் டிக்கெட் 600 ரூபாய், ஒருத்தருக்கு 300 ரூபாய். அவங்க ஜீப்பில் வருவாங்க. வந்து வண்டியெல்லாம் விட்டுருக்குறோம். அந்த பிளேஸ்லேருந்து கைடு இருந்தால் தான் நம்ம வந்து போகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நானே ஒரு கைடு அப்படின்னா காதை பார்த்து தரைஞ்சு உட்கார அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு நம்ம. ப்ரோ நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிறீங்க? சூப்பர் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? முத்துங்களா? சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ஃபால்ஸ் பேர் வந்து தூவான ஃபால். தூவானமும் தூவானங்க. தூவான ஃபால். ஓ ஓ, இதை பார்த்தீங்களா? இந்த ரோட்லேருந்து அப்படியே கீழே இருக்குது. எங்கே பேர்? இதுல எப்படி என்ன இங்க தண்ணி போற சவுண்ட் கேக்குது பாரு. சூப்பர் சூப்பர். ஆமா, இதுல உள்ள எவ்வளவு தூரம் ப்ரோ போகணும்? 3 கிலோமீட்டருங்களா? இதே மாதிரி தான் இருக்குங்களா? இதுதான் யானசாணி. இங்க பாரு, இங்க பாரு. ஏன் நிஜமல்ல ப்ரோ? அதான ப்ரோ யானசாணி? நான் என்ன மனுஷன்ஜானின்னு சொன்னேன். இந்த ஒரு ஆறு போயிட்டு இருக்குல்ல, இந்த ஆத்துக்கு பேர் ஏதோ ஒன்று இருக்கும். இந்த ஆத்துக்கு பேர் ஒன்று ஆலம்பட்டி ஆத்து தான் சொல்லுவாங்க. ஆலம்பட்டியா இருங்களா? எங்கேருந்து வருது? ஆலம்பட்டியில இருந்துங்களா? மறையூர்ல இருந்துங்களா? மறையூர்லேருந்து வருது. ஓகே. ஆக்சுவலாக இங்கே வந்து கைடு இல்லாமல் எதுக்கு நான் போகக்கூடாது? அனிமல்ஸ் இருக்கிறதுனால சான்ஸ் இருக்கு. அனிமல்ஸுங்களா? இல்லை இவன்லாம் இருக்கும்போது ஒன்றும் அட்டாக் ஆகுது. இவனே ஒரு அனிமல்ஸ் வந்தோம். லடாக்கில் கூட நான் இவ்வளோ பெரிய வாட்டர் கிராசிங்கெல்லாம் பண்ணது கிடையாது. அவ்வளோ பெரிய மேல அது அப்படியே இந்த பக்கம் கிராஸ் ஆகுது. எப்படி போன தள்ளு தள்ளுனா தள்ளிரு தள்ளிடுறாரு. ஓ, தண்ணியோட சத்தத்தை பார்த்தியா? வேற லெவலில் இருக்குல்ல. ஏன் அங்கே பாரு, ஒரு கூட்டமே கொண்டுருக்குறாங்க. அதுவும் அந்த இடத்துல அவங்களாம் தான் யானை பிடிக்க வந்துருக்குறாங்க. ஐடன் ஃபால்ஸ்ன்னு சொன்னதுக்கு கரெக்டான ஒரு பேர். அப்பா, இந்த ஃபால்ஸு வந்து போயிட்டு எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்துகிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆல்ரெடி உள்ளே போயிருப்பாங்க போல். ஆனால் எல்லாருமே வந்து கைடோட தான் உள்ளே போயிருக்கிறாங்க. 30 பேர் அதான் வந்துட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 60 பேர் உள்ளே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ ஆனால் எடுத்த? ஆமாம், டீப் ஃபாரஸ்ட். மறுபடியும் இன்னொரு வாட்டர் கிராஸு தாண்டி போகணும். நீ விழுந்தாலும் பரவாயில்ல, கேமரா விழுந்துருக்கு. இது எப்படி இந்த இந்த ஆத்தோரமாக இந்த சைடாக இருக்குது இந்த மலை. இது ஓரமாக அப்படியே ஒரு ஒத்தையடி பாதை இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம்னா சைடில் ஃபுல்லாக அந்த ரிவர் அப்படியே ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த தண்ணியோட சத்தம், இந்த காட்டோட சத்தம். இப்போ யானை இந்த பக்கம் வந்து எந்த பக்கம் நம்மளை அட்டாக் பண்ணுன்னு தெரியல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அவங்க கூட நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். இருங்க ஏம்மா, ஏ இருங்கோ. எங்கே போனால் எங்கே பார்த்தாலும் யானசாணி வாசம். இந்த மலையில் மேலே ஏறி 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 மலையோட பாதி வியூக்கே வந்துட்டோம். ஏதோ இப்போ பாருங்க, மலையோட பாதியில் இருக்கிறோம். கீழே அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கிறோம். மறுபடியும் எங்கடா கீழே போகுது இந்த தடவை? ஆனால் ரொம்ப கெசலும்புது. நல்ல வேலை நான் வடை வாங்கிட்டு வந்தேன், இல்லைன்னா சம்பவமாக இருக்குது. தண்ணியோட சவுண்டு பார்த்தீங்களா எப்படி கேட்குன்னு?